டுடே டாபிக் எக்ஸசைஸ் 5.4 கொஸ்டின் நம்பர் 8. ஸோ கொஸ்டின் நம்பர் 8, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தி லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ -4.2 பி 6-4. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் என்னடான்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர். பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா கிவன் லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற லைன். The points -4, 2, B, 6, -4. So, இப்போ டயாகிராம் பார்க்குறோம். ஏ -4, 2, B, 6, -4. பர்பெண்டிகுலர் இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் இருக்குது, சிடி பர்பெண்டிகுலர் லைனு. ஸோ இங்கே வந்து இது பர்பெண்டிகுலர் சிம்பிள் போடுறோம். இது எம், எம்னா மிட் பாயிண்ட். ஸோ ஏ பி 2 points -4, 2, 6, -4. சிடி அதர் லைன். ஸோ இந்த லைனுக்கு இது பர்பெண்டிகுலர் லைனு. ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டர், பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டூ சைடுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணும். டூ சைடும் ஓகே ஈக்குவலாக என்ன செய்யாது, டிவைட் பண்ணும். அதனால தான் மிட் பாயிண்ட்க்குள்ளே இட் இஸ் பாசஸ் த்ரூ தி மிட் பாயிண்ட். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் ஏ -4, 2 அண்ட் பி 6-4 பி கிவன் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் பண்ணுவோம், ஏபியோட மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏபியோட மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன இருக்குது, எம் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் பார்முலானா எம் ஈக்குவல் டு x1 + x2/2, y1 + y2/2. இது மிட் பாயிண்டோடைய ஃபார்முலா. ஸோ இப்போ x1 எது, x2 எது, y1 எது, y2 எது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது? ஸோ ஏ x1 y1, பி x2 y2. ஸோ நம்ம இங்கே தனியாக கூட ரைட் பண்ணிக்கலாம், x1 = -4 ஓகே, y1 = 2, x2 = 6, y2 = -4 கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். x1 -4 + 6/2, 2 - 4/2. ஸோ இங்கே என்ன வரும், 2/2 - 2/2 வரும். ஸோ ஈக்குவல் டு 1, -1. ஸோ மிட் பாயிண்ட் m = 1, -1. இங்கே எம் எவ்வளோ இருக்குது, பாயிண்ட் 1, -1 இருக்கு. ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸோ ஸ்லோப் பார்முலா y2 - y1 / x2 - x1. ஸ்லோப் பார்முலா y2 - y1 / x2 - x1. ஸோ ஈக்குவல் டு -4 - y1 - 2/(x2 - 6 - -4). ஸோ -4 - 2 - 6/(6 - -4). 6 + 4 = 10. ஸோ இது கேன்சல் அடிக்கலாமா நம்ம? ஸோ எந்த டேபிளில், 2 டேபிளில் கேன்சல் ஆகிடுது. -2, 3 - 2, 5. ஸோ ஸ்லோப் m = -3/5. ஓகே, இது ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம், மிட் பாயிண்ட் கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம், -3/5. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் சிடி -1/(slope of AB).
ஸோ எதுக்கு இங்கே ஸ்லோப்பா? ஏபி வந்து எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகே, எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ எதுக்காக? சிடி பர்பெண்டிகுலர் டு ஏபி. சிடி பர்பெண்டிகுலர் டு ஏபி இந்த கான்செப்ட் பக்கத்தில் கண்டிப்பாக ரைட் பண்ணோம். இது இந்த கான்செப்டை பக்கத்தில் ரைட் பண்ணோம். ஸோ டூ லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர், தென் எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகே, ஸோ எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி மைனஸ் ஒன் பை ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸ்லோப் எவ்வளோங்க? ஏபியோட மைனஸ் த்ரீ பை ஃபைவ். ஸோ இப்போ இது ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்கிறோம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஃபைவ் பை த்ரீயாக ரைட் பண்ணிக்கிறோம். ஃபைவ் பை த்ரீயாக ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிடியோட ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சிடியோட ஈக்குவேஷன், ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் லைன். ஸோ நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? ஒரு பாயிண்ட் தெரியும், எம் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன், ஸ்லோப்பு ஸ்மால் எம் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ். த்ரீ பை ஃபைவா? ஃபைவ் பை த்ரீயா? ஃபைவ் பை த்ரீ வந்தது, ஃபைவ் பை த்ரீ. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டு தெரிஞ்சால் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டூ பாயிண்ட்ஸ் இருந்தால் அது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டர்செப்ட், டூ இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம்ட் இருக்குது. எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் பி, அது ஒரு. இப்போ ஸ்லோப், ஸ்லோப் அண்ட் பாயிண்ட்ஸ், ஸ்லோப் அண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா வரும்னு பார்ப்போம். ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒன் பாயிண்ட்டு ஒன் ஸ்லோப் இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலானா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகே, புரியுதா? இப்போ டூ பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா வரும்? டூ பாயிண்ட்ஸ் இருந்தால் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். டூ பாயிண்ட் இருந்தால் டூ பாயிண்ட் இங்கே ஒன். ஸோ அது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோடைய ஃபார்முலா. ஸோ அதே மாதிரியும் எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் பி தெரிஞ்சாக்க நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் வரும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்லோப்பு எக்ஸ் இன்டர் ஸ்லோப், ஒரு ஸ்லோப்பு எக்ஸ் இன்டர்செப்ட் மட்டுமே தெரிஞ்சால் அதுக்கு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஃபோர் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே வரலாம். ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒய் ஒய் ஒன், ஒய் ஒன் எவ்வளோ? மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எம் ஃபைவ் பை த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன். ஸோ ஒய் ப்ளஸ் ஒன், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன், ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், த்ரீ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ த்ரீ இன்ட்டு ஒய் த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபைவ். ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிறத மட்டும் நம்ம இந்த சைடு கொண்டு போகலாம். ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த சைடு எதுக்கு கொண்டு போகணும்னா, சப்போஸ் இந்த ஃபைவ் எக்ஸ் இன்சைடு வந்தோன்னா எக்ஸ்க்கு வந்து மைனஸ் வரும்.
ஸோ எப்பவுமே எக்ஸுக்கு வந்து மைனஸ் இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக தான் இருக்கணும், எக்ஸு பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதனால தான் நம்ம இது இந்த சைடு பண்ணுவோம். ஸோ 5x மைனஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ரிக்வைர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் நம்மளுக்கு? ரிக்வைர்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 5x மைனஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே தான் நம்ம இந்த பைந்த ஈக்குவேஷனாக பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் லைன் ஜாயின் இந்த பாயிண்ட்ஸுக்கு ப்ரொசீஜர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், செகண்டு ஸ்லோப் ஆஃப் தி ஏபி, நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஸோ அந்த ஃபார்முலா, எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம போகிறோம், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஓகேவா? ஸோ அந்த போர் ஃபார்முலாஸ் என்னென்ன ஃபார்முலாஸு? ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அகைன் ஒன் டைம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்ட்ரைட் லைனோடைய ஃபார்முலாஸ், ஏன்னா அந்த போர் ஃபார்முலாஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலானா வை ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, செகண்ட் ஒன் y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், தேர்ட் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஃபோர்த் ஒன் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுடைய ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த போர் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நம்ம எந்த சமத்து வந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் கூட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள்.